அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024 ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் கடக மாதம் ஜூலை 17 தேதி புதன்கிழமை வளர்பிறை ஏகாதேசி திதி அனுஷம் நட்சத்திரம் சர்வ ஏகாதேசி நாளில் இந்த 2024 தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாய் குரு பகவான் சேர்க்கை உள்ளது. கடகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கடக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம். தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். பெண்மை எனும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் மாதம் இந்த ஆடி. சூறை காற்றோடு அம்மனின் அருட்காற்று அரவணைக்கும் மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரையும் கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது. இந்த மாதத்தில் ஆடி அமாவாசை தொடங்கி ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி தபசு என ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் களைகட்டும். இந்த ஆடி மாதம் ஜூலை 17 தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16 தேதி வரை உள்ளது. ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும். பார்வதி தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார். இந்த மாதத்தில் அம்பிகையை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வரும், துன்பங்கள் தூர ஓடி ஒளியும். ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும், வாழ்க்கை வளர்ச்சி ஏற்பட, வருமானம் குவிய, வாய்ப்புகள் வீடு தேடி வர, கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையையும் மகாலட்சுமியையும் பராசக்தியையும் முறையாக வழிபட்டால் குறைகள் தீரும், நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். பொதுவாக லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கு ஏற்றி குங்குமம், சந்தனம், பூசூட்டிய குடம் வைத்து, தேங்காய், வெற்றிலைப்பாக்கு படைத்து, இனிப்பு பொருட்களை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். வழிபாட்டின் பொழுது அஷ்டலட்சுமி வருகை பதிகம், துதி பாடல்கள் பாடி, தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அகலும், திருமண கனவு நிறைவேறும், எந்த கோரிக்கையை நினைத்து வழிபட்டாலும் அது விரைவில் நிறைவேறும். மேலும் ஆடி 5 தேதி கடகராசியில் புதன் வக்ரம் பெறுகின்றார். ஆடி 16 தேதி சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாதம் முழுவதும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றார். மாதம் முழுவதும் செவ்வாயும் குருவும் ரிஷப ராசியில் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் சூரியனும் 3 இடத்தில் ராசிநாதனான குரு பகவானும் நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ளும்படியான அதிர்ஷ்டத்துடன் சஞ்சரிக்கின்றார்கள். யோகாதிபதியான செவ்வாயும் பலமான யோக அமைப்பில் தான் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்குள் ராகுவும் 7 இடத்தில் கேதுவும் அமர்ந்திருப்பது மட்டும் சற்று குறையுள்ள அமைப்பு. பல மாதங்களாக தடைபட்டு வருகின்ற அனைத்து விஷயங்களும் நீங்கள் நினைத்தபடி நிறைவேறும், குடும்ப சுபீட்சம் உயரும், தேவைக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும், சேமிப்பு விஷயங்கள் பாதிக்காது. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் வலிமையாக இருப்பதால் எந்தவித பாதகத்தையும் தடையையும் சந்திக்க அவசியம் இல்லாமல் நீங்கள் நினைத்ததை சாதிக்கும்படியான உயர்வு இனிமைகள் காத்திருக்கின்றது. ஆரோக்கியம் இருமடங்கு திருப்தியை தரும். 2வது வாரம் கடந்த பிறகு அரசாங்க வகையில் சகாய சலுகைகள் கிடைக்கும் போகின்றது. உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் உயர்வான சம்பவங்கள் நடக்கும். தொழில், வியாபாரம், நிர்வாக விஷயங்களில் 11வது தினத்திற்கு பிறகு உயர்வுகளும் உபரி ஆதாய வரவுகளும் காத்திருக்கின்றது. வாரிசுகள் சார்பாக திருமணம், எதிர்கால உத்தியோக முயற்சிகளில் சந்தோஷ திருப்பம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திர வயது கடந்தவர்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் மருந்து மாத்திரை உணவு பழக்க வழக்கத்திலும் 4வது வாரத்தில் கவனம் தேவை. ரேவதி நட்சத்திர இளம் நிருபாளருக்கும் திடீர் திருமணம் கைகூடும். வெளியூர், வெளிமாநில உத்தியோக தொழில் முயற்சி விஷயங்கள் கைகூடும். இந்த மாதம் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் எதிர்பாராத உயர்வுகளும் ஆச்சரியப்படுகின்ற அதிர்ஷ்டங்களும் கைகூட போகின்றது. பொன்பொருள் சேர்க்கைகளும் எதிர்பாராத சொத்து சேர்க்கைகளும் உண்டாகும்.
மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்தில் தனாதிபதி செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும், புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், அருள் தரும் ஆலய வழிபாடுகளை மேற்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஜென்மத்தில் ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சியில் புதியவர்கள் வந்து இணைவார்கள். சப்தமஸ்தானத்தில் கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். வெற்றிகள் ஸ்தானத்தில் ராசிநாதன் குருவோடு தனபாக்கியாதிபதியான செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதால் குருமங்கல யோகம் ஏற்படும். பூமி சேர்க்கையும் பொருள் சேர்க்கையும் ஏற்பட புதிய வழியை கையாளுவீர்கள். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். உடன்பிறப்புகளுக்கோ அல்லது அவர்களின் இல்லங்களிலோ நடைபெறும் சுபகாரியங்களை முன்னின்று நடத்தி வைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள். இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டு. படித்து முடித்து பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்களும் வரலாம். கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் வலிமை இழக்கும் பொழுது யோகம் செய்யும். எனவே இந்த காலத்தில் திருமண கனவுகள் நனவாகும். பெற்றோரின் மணிவிழா, பவள விழா போன்றவை நடைபெற நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுவீர்கள். படித்து முடித்த வாழ்க்கை துணைக்கு இப்போது வேலை கிடைக்கும். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்திலேயே இருக்கிறார். உங்கள் ராசியை பொறுத்தவரை லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்குபவர் சனி. அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் எவ்வளவு வரவு வந்தாலும் உடனுக்குடன் செலவாகிவிடும். சேமிக்க இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையாது. வெளிநாடு சென்றவர்கள் வேலை கிடைக்காமல் தாய் நாடு திரும்ப நேரிடும். உறவினர்களுக்கு செய்யும் நன்மையும் தீமையாக தெரியலாம். மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க இயலாது. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. மேல் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். தொழிலில் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. இரவு பகலாக பாடுபட்டும் எதுவும் மிச்சமில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இது போன்ற நேரங்களில் நிதானத்தை கடைபிடிப்பதோடு சனி கவசம் பாடி சனி பகவானையும் வழிபடுங்கள். மேலும் ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிரங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப திடீர் மாற்றங்கள் நல்ல விதமாக அமையும். வருமானம் உயரும், கடன் பாக்கிகள் வந்து சேரும், உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், தலைமை பொறுப்புகள் தானாக கிடைக்கும், தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்வீர்கள், தன்னிச்சையாக இயங்குவதில் ஆர்வம் ஏற்படும். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பயணங்களால் பலன் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். இந்த மீனராசி விவசாயிகளுக்கு நில புலன்கள் வகையில் விசேஷ நன்மை அனுகூலங்கள் எளிதாக உண்டாக போகின்றது. உத்தியோகஸ்தர்களுக்கு மேலிட அதிகாரிகள் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற சாதக விஷயங்களில் திருப்புமுனை காத்திருக்கின்றது. தொழில் அதிபர்களுக்கு பல ஆண்டுகளாக போராடி வருகின்ற விஷயங்களுக்கு திருப்தியான மாற்றங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கென தனிப்பட்ட பதவி உயர்வு உண்டு. இந்த மீனராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் புரட்டாதி, அவிட்டம், உத்திராடம், பரணி, ரோகிணி, திருவாதிரை, கேட்டை, சுவாதி, அஸ்தம், மகம், பூசம், புனர்பூசம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் July 18, 20, 21, 22, 24, 25, 27, 29, 31 மற்றும் August 1, 3, 4, 6, 9, 12, 15, 16. இந்த மாத செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ கேது பகவானுக்கு பரிகாரம் செய்து பிரார்த்தனை செய்த பின் ஸ்ரீ முருகர் வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆடி மாதம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.